பொறுப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நோக்கத்துக்காக நாம களத்தில் நிற்கிறோம். மிகப்பெரிய நோக்கம் அது. எப்படி நம்முடைய களப்போராளிகள்னா களத்துல களப்படியானார்களோ எல்லாத்தோட படமும் வச்சிருக்கோம். எல்லாரும் தன்னுடைய சொந்த பகை காரணமாக இறந்து போகவில்லை, வெட்டி கொலை செய்யப்படவில்லை. ஐயா ஏவி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது எதற்காக? சொந்த பகையா? இந்த சமூகத்திற்காக. மத்திய மண்டலத்திலே இந்த சமூகம் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. நீங்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உத்தரைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு தலைமை கிட்ட சண்டை போட்டார். அதனுடைய தொடர்ச்சி அவருடைய படுகொலையில போய் முடிந்தது. மாவீரன் வழக்கறிஞர் கண்ணன் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? சொந்த பகையா? கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை, உத்தரைய சமுதாய மக்களை புதுக்கோட்டையிலே அரசியல் படுத்தினார். முத்துப்பேட்டை நேரு எதற்காக கொல்லப்பட்டார்? முத்துப்பேட்டை ராஜேஷ் எதற்காக கொல்லப்பட்டார்? எல்லாமே சொந்த பகை கிடையாது. இந்த சமூகத்தில் ஒருவன் அரசியல் படுத்துகிறான், இந்த சமூகத்திலிருந்து அரசியல் ரீதியாக யாரும் எழுந்து வரக்கூடாது நினைக்கிறான். இவெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டானா நம்முடைய வேலையெல்லாம் பறி போயிடும், நம்முடைய டப்பா டான்ஸ் ஆடின்னு நினைக்கிறான். அதனால படுகொலைகளை அரங்கேற்றான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது யாரோ ஒருத்தருக்காக நடந்தது, இது எங்கேயோ நடந்தது, எந்த மாவட்டத்திலேயோ நடந்தது, இதற்கெல்லாம் நான் கவலைப்பட தயாரா இல்ல அப்படின்னு நினைச்சினா நாளைக்கு உங்க பகுதியில உங்களுடைய வீட்டில் நடக்கும். இதனால களப்போராளிகளுடைய தியாகங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும். அதுதான் அரசியல் மீட்சிக்கு வழிவகுக்கும். எந்த நோக்கத்திற்காக அவர்கள் எல்லாம் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்களோ அந்த நோக்கத்தை நாம கையில் எடுத்துட்டு போராடணும். கிட்டத்தட்ட 2023 ஆண்டு முடியும் தருவாயில் இருக்கிறோம். 2023 ஆண்டில் மட்டும் வீர உத்தரைய முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி 28 பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறது. பொதுக்கூட்டம் என்று சொன்னால் 10 பேர், 100 பேர் அல்ல, 1000 பேர், குறைந்தபட்சம் 1000 பேரை வைத்து 28 பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறது. குறைந்தபட்சம் 2000 பேர் கலந்து கொள்கின்ற 3 மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது. இதோடு சேர்த்து 4 மாநாடுகள், 5000 பேருக்கு மேலாக கலந்து கொண்ட 4 மாநாடுகளை நடத்தியிருக்கிறது. இதை தாண்டி அரங்க கூட்டங்கள், கருத்தரங்கங்கள், பேச்சு பயிற்சியகங்கள், தொடர்ச்சியா போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் 2023 மட்டும். இதை விட நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி கல்யாண காதுகத்தை எல்லாம் கணக்கெடுத்தா கணக்கிலே எழுத முடியாது. கல்யாண காதுகத்து இத்தனை கணக்கே பண்ண முடியாது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் மட்டும் இத்தனை, இப்படிதான் கணக்கு சொல்லணும். இத்தனையே நம்ம நடத்திருக்கோம். இன்னைக்கு ஆளுகின்ற திமுக இருக்கு பாருங்க, கலைஞர் 100 விழா பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. எல்லா மாவட்டத்திலையும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஆளுகின்ற திமுக. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. 2 மாவட்டத்தில் மட்டும் நடத்தினான், 2 மாவட்டத்தில் தாங்க நடத்தினான், நடத்த முடியல. ஏனென்றால் மக்களை கேட்டுவதற்கு பெரும் நிதி செலவாகும். இவ்வளவு பேர் இந்த திமுகவோ அதிமுகவோ திரட்டணும்னு சொன்னா குறைந்தபட்சம் இந்த மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும் 20-25 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆகுமா இல்லையா? வாட்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், தலைக்கு 200 ரூபாய் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும்ல. அப்ப என்ன? ஆனால் ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் செய்ய முடியாத தேதிகளை அறிவித்து விட்டு இந்த தேதியிலே இந்த கூட்டம் நடக்கிறது, இந்த இடத்துல நடக்கிறது என்று சொல்லி தமிழர் தேசம் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்துல இப்படி ஒரு மக்கள் திரள் கூட்டத்தை நடத்த முடியும். வேற எந்த அமைப்பாலே முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட மே 5 வன்னியர் முழு மாநாடு நடத்தணும் சொல்லிட்டு நடத்தல, நடத்த முடியல. நாம நடத்திருக்கோம். அப்பதான் தமிழகத்திலே இந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். அந்த பெரும்பான்மையான மக்கள் தலைவர் கே.கே.எஸ்-ன் பின்னால் நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை.